السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنتي كلام ومغفرتي مقام ونوري أجسام وديني إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. ஜஸல்லாஹு சீதனா நபீனா வ மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பி வ ஸல்லம் நபியும் ரசூலா. அல்லாஹும்ம யா ஹன்னான் யா மன்னான் யா தய்யான் யா சுல்தான் யா அல்லாஹ் அப்துன் விபாபிக்க வாக்கிஃபுன் முத்தல்லரியும் மின் ஹதாயா. அல்லாஹும்ம ரப்பி ஷரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வ ஹுதுல் உக்தத்தம் மின் லிஸானி வ யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ரப்பனா ஹப்லனா ஈமானன் வ இஸ்திகாமத்தன் வ சுரூரன் வ ராஹத்தன் வ ரஹ்மத்தன் ஃபீ அஹ்வாலில் ஐஷித் தீன் தக்கப்பல் மின்னா ஆமால சாலிஹா. அல்லாஹும்ம ஆத்தினா ஈமானன் வ குவத்தன் வ அமலன் சாலிஹா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدين وقهر الرجال. اللهم اشفي صدور قوم المؤمنين. اللهم يا شافي يا كافي يا معافي آت لنا ايمانا واستقامة فوفض الاسلام والمسلمين والمبتدئة والمشركين. اللهم آت لنا அமல சாலிஹா. அயல் வரா ஃபஹுவ மஅனாஹு ஃபலைஸ யுரா லில் குர்பி வல் புஇதி மின் உகைர முன்ஃபஹிமி கஷம்ஷி தலுஹரு லில் ஐனைனி மின் புஇதி சரீரத்தம் வதுகில் லுத்தர்ஃபமின் அமமி வகைஃபயுதுரி கொஃபி துன்யா கீகதூ கௌமுன்னியா முன்தசல் லவ் அன்ஹுபில் ஹுலுமி மௌலாய செல்லி வசல் லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ஹைரில் கல்கி குல்லிஹிமி. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ورضينا بالله ربا وبال اسلام دينا وبي محمد رسول الله صلى الله عليه واله وسلم نبيا ورسولا. اعوذ بالله من شر الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. بسم الله وعلى ملة رسول الله صلى الله عليه واله وصحبه وسلم. فقد قال الله تعالى في كلامه القديم وفي فرقان العظيم وفي الأرض آيات للموقنين وفي أنفسكم أفلا تبصرون. وقال النبي صلى الله عليه وآله وسلم إذا أراد الإنسان أن ينال فضل التفكر فليتفكر في خمسة أشياء. وقال النبي صلى الله عليه وآله وسلم أكثر الناس لهكا في الآخرة أكثرهم بكاء في الدنيا وأخلص الناس إيمانا يوم القيامة அக்தரஹும் தஃபக்குரன் ஃபி துன்யா.
அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லா வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மகத்துவம் என்னும் மகோன்னத நல்லருள் ஈமானின் பேரருளால் நமக்கு நிறைந்து நிரப்பப்பட்டிருக்கின்றது. நம் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸஹபி வஸல்லம் நமக்கு நேர் வழி காட்ட வந்ததில் மகா தூய்மையான வாழ்வு, அமல், உயர்வு இம்மூன்றையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். மனிதனாக பிறந்த நாம் தாந்தோன்றிகளாக வாழாமல், தனித்து வாழாமல், தனக்கென்று ஒரு நிலையை தனக்குத்தான் ஏற்படுத்தி கொள்ளாமல், ஷைத்தானுடைய ஆதிக்கத்தின் கீழ் உலண்டு மகா உன்னத நிலைகளில் மனிதன் புனிதத்தன்மை அடைவதற்குண்டான வழிவகைகள் நமக்கு நிரப்பப்பட்டு ஈமான், இஸ்லாம், ஈகான் என்ற அடிப்படையிலே தெளிவாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. மனிதருடைய வாழ்வில் அன்றாடம் நல் அமல்களும் நற்சிந்தனைகளும் இஸ்லாத்தின் சேவைகளும் இருக்க வேண்டும். அநேக மக்கள் தன்னை தீன்தார் என்று கூறிக்கொண்டு தனக்குத்தான் ஒரு வட்டமிட்ட வாழ்க்கையிலே வாழ்ந்து ஷரீயத்தின் நிலைகளை கடைபிடிக்காமல் மற்றவர்களை குறை கண்டு இழிவுபடுத்தி தன்னைத்தான் உயர்ந்தவர்களாக, உயர்வு மிக்கவர்களாக தனக்குத்தான் நஃப்ஸால் எண்ணிக்கொண்டு தன்னை அழிக்குகின்ற அரக்க குணத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை இஸ்லாம் தடுக்கின்றது. மனிதர்களுக்கு ஏவப்பட்ட வாழ்வு உயர்வாகவும், மனிதர்களுக்கு தடுக்கப்பட்ட வாழ்வு கேவலமானதாகவும் விளக்கம் கொடுக்கப்பட்டு அவ்விளக்கங்களில் உயர்வான நிலைகள் இருந்தும் கூட இந்த மனித சமுதாயங்கள் அதை பற்றி புரிகின்ற ஆற்றல்கள் மிக கம்மியாக இருக்கின்றது. என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அநேக நற்பலன்களை பற்றி அறிவித்து வாழ்க்கையிலே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவைகளில் உயர்ந்தவை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழ்க்கைகளை அமைத்து கொள்வது. இந்த அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுதல் என்பது மிக மிக அரிதிலும் புதிராக இன்றைக்கு நாம் அதை ஆக்கிவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மனதிற்கெல்லாம் நஃப்ஸுக்கு எதெல்லாம் சந்தோஷம் தருமோ, நஃப்ஸுக்கு எதெல்லாம் அலங்காரமாக ஆக்குமோ, நஃப்ஸை எது உயர்வாக காண்பிக்குமோ அதை மாத்திரம் நல்லது என்று நாம் கங்கணம் கட்டி எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அத்தனையிலையுமே ஒரு நிலை மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாகைகள் இல்லாமல் அமைந்துவிட்டது. அதனால்தான் நற்சிந்தனைகள் என்பது உடலிலே மனிதர்களுக்கு பிறப்பது ரொம்ப ரொம்ப அரிதாக இருக்கிறது. வான் உமர் இப்னு மர்ரா அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர பி கௌமின் ஒரு கூட்டத்தின் அளவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள். ஃபகால லஹும் அவர்களுக்கு சொன்னார்கள், தஃபக்கரு ஃபில் ஹல்க், அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களை அல்லாஹ் எதையெல்லாம் படைத்திருக்கானோ அதனுடைய யதார்த்தங்களை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள். வலா தஃபக்கரு ஃபில் ஹாலி, உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் நோட்டமிட வேண்டாம். அல்லாஹ் நம்மை மிக அழகாக படைத்திருக்கின்றான்,
லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், அழகாக படைத்திருக்கின்றான். என்னுடைய அந்த அழகை நீ படைத்ததை போன்று ரஹ்மானே என் குணத்தை நல்லதாக்கு என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு அவனுக்கு சுக்குர் நன்றி செய்யுங்கள், ஹம்து அல்லாவை புகழுங்கள், இத்தாழத்து ரசூலுல்லாவுக்கு வழிபடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே எடுத்து விளக்கமாக சொன்னார்கள். மன் ஹலக்கல்லாஹு ஃபிதா ஆஹ்சன அஹதுக்கும், உங்களில் யாரையாவது அல்லாஹ் அழகான தோற்றத்தில் உச்சமின்றி படைத்தால், தாலிக்க ஷைஃபல் யகுல் ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் உங்களுடைய அலங்காரத்தை பார்த்து தற்பெருமை கொள்ளாமல் அல்லாஹ் நம்மை அழகாக படைத்திருக்கின்றான், அல்ஹம்துலில்லாஹ் லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர், ஆமன்து பில்லாஹி வ ரசூலிஹி, ஆமன்னா பில்லாஹி வ ரசூலிஹி, ரலீத்து பில்லாஹி ரப்பம் வபில் இஸ்லாமி தீனா வபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியும் ரசூலா என்பதை மொழிந்து கொள்ளுங்கள். ஃபகீஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதன் இதா அராதல் இன்சானு ஐயனால ஃபதுலு தஃபக்குர், அவன் ஒரு நல்ல விஷயத்தை சிந்திக்கின்றான், அந்த நல்ல விஷயத்தை சிந்திப்பது நல்லது, அவ்வாறு சிந்திப்பென்பது ஐந்து வகைகளிலே இருக்கின்றது. ஒன்று ஃபில் ஆயாத்தி வல் அலாமாத்தி, அல்லாஹ் படைத்த அட்டாட்சிகள் அடையாளங்களை பற்றி சிந்திப்பது, அதற்கு அல்லாஹ்விற்கு ஹம்தும் சுக்குரும் செய்வது. இரண்டாவது அல் ஆலாஇ வன் நேமாஇ, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற நேமத்துக்கள், அவன் எண்ணற்ற மறைமுகமான வெளிப்படையான நேமத்துக்களுக்கு நாம் ஹம்தும் சுக்குரும் செய்வது. மூன்றாவது அதிகமாக நன்மை செய்வது. நாலாவது அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலாவுடைய அந்த இக்காப் தண்டனையை அஞ்சி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிபடுவது. ஐந்தாவது ஏழை படைப்பினங்களுக்கு, ஏனைய படைப்பினங்களுக்கு நாம் எஹ்சான், நம்மால் முடிந்த உதவிகள் செய்து அவைகளை உயர்த்துவதற்குண்டான வாழ்வுகளை எடுத்து தாழ்வை நீக்கி உயர்வை நாம் கருத வேண்டும். இந்த ஐந்தும் ஒரு மனிதனுக்கு கடமையாக இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது, அல்லாஹ்வுடைய படைப்பினத்தின் மீது, அல்லாஹ்வின் மீது நாம் எண்ணி சிந்திப்பது என்பது மிக உயர்ந்த தரஜாவாக அமையப்பட்டிருக்கின்றது. எனவேதான் காலையிலே உதயமாகும் சூரியன் மாலையிலே மறைந்து, மாலையிலே உதயமாகும் சந்திரன் காலையிலே மறைந்து தன்னுடைய ஒளியை பீச்சி மக்களுக்கு கொடுப்பதை போன்று மனிதர்கள் காலையிலும் இரவிலும், இரவிலும் காலையிலும் மாற்றி மாற்றி அல்லாஹுவை பற்றி உணர்வுகள், சிந்தனைகள் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுவதோடு அந்த நிலையில் தன்னை ஆக்கி கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் தனித்திருக்க மாட்டார்கள். யாருக்காவது எதையாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும், நன்மை பாவிக்க வேண்டும், அல்லாஹ் ரசூலை அடைய வேண்டும், சலவாத்தி விக்ரி ஃபிக்ரி தலாவத்தே குர்ஆன் ஓத வேண்டும் என்று அவர்கள் அதிகப்படியாக எண்ணி அமல் செய்து கொண்டிருப்பார்கள். வெளிப்படையிலே அமல் செய்வார்கள், உள்ரங்கத்திலே அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு அவர்களுடைய பொருளை அல்லாஹ் ரசூலுடைய பாதையில் செலவு செய்ய முயற்சிப்பார்கள். அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருப்பது ஒரு நேமத், சிந்தனை ஒரு நேமத், அல்லாஹ் அந்த மனிதர்களுக்கு உணவளிப்பதும் உடையளிப்பதும் ஒரு நேமத், மனைவி மக்களை கொடுத்திருப்பதும் பிள்ளை குட்டிகளின் பேர்காலங்களும் அவனுக்கு கொடுத்திருப்பது ஒரு நேமத், அவனை வாழ வைத்து நோய் நொடி இல்லாமல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பாமல் வீட்டிலே அவனை உல்லாச சொகுசாக வைத்திருப்பது ஒரு நேமத், எல்லா நேமத்தையும் அனுபவித்து இவன் ஒரு சுக்குர் செய்வது ஒரு நேமத். இப்படியாக அல்லாஹுடைய நேமத்துக்களை அறிந்து அறிந்து அனுபவித்து ரசித்து ருசித்து அந்த படைத்தவனுக்காகிய படைத்தவனாகிய அல்லாவிற்கு சுக்குரும் ஹம்தும் நாம் செய்ய ரொம்ப அத்தியாவசிய கடமைப்பட்ட மக்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அந்த சிந்தனையை தூண்டுவது நற்சிந்தனை. இந்த நற்சிந்தனையை தூண்டுவது அல்லாஹ் ரசூல் நமக்கு கொடுத்திருக்கின்ற நேமத்திற்கு நாம் நன்றி செய்கின்ற பொழுதுதான்.
وإن شكرتم لأزيدنكم وإن كفرتم إن عذابي لشديد. அல்லாவிற்கு நீங்கள் நன்றி செய்தால் அல்லாஹ் கூட்டி கூட்டி உயர்வாக ஆக்கி தருவார். மறுத்தால் இன்ன அதாபீல ஷதீத், நேமத்துக்களை அனுபவித்து கொண்டு சுக்குர் செய்யாமல் ஹம்து செய்யாமல் மறுத்தால் அல்லாஹ் நற்சிந்தனைகள் உள்ளாத உள்ளங்களை கொடூரமாக இந்த உலகத்திலே அல்லாஹ் ஆக்கிவிடுவான். எனவேதான் தஃபக்கரு ஸாஅ கைரும் இன் இபாதி ஸனா, சிறிது நேரம் நேர்மையான நீதியான அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நல்லதின் பக்கம் சிந்தித்து தன் சிந்தனையை வளர்ப்பது, நல்ல அமல் செய்வது ஓராண்டு தனித்து வணங்கும் இபாதத்தை விட சிறந்ததாகும் என்று என் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வலாய தவக்கரு ஃபீ சிவா தாலிக, நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நல்லதை எடுத்து சிந்தியுங்கள், அது அல்லாத கெட்டதை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்களுக்கு கீழ் உண்டானதை நீங்கள் நினையுங்கள், மேல் உண்டானதை நினைக்க வேண்டாம். நீங்கள் நல்லவர்களாக முயற்சியுங்கள், அடுத்தவருடைய குற்றங்களை நீங்கள் நோட்டமிட வேண்டாம் என்று இந்த மூன்று எச்சரிக்கை நமக்கு செய்யப்படுகின்றது. எனவேதான் சிந்தனை என்பது அல்லாஹுவை வஸ்வசாவில் கொண்டு வரக்கூடாது. அல்லாஹ் படைத்தான், எல்லாத்துக்கும் கொடுத்தான், அவன் எப்படி, அவனுடைய நிலை எப்படி, அவனை யார் படைத்தா, இப்படி நாம் போகக்கூடாது. அப்படி போயிட்டான்னு சொன்னால் சிறுக்கில் கொண்டு விட்டுரும், இணை வைக்குதல் குஃபுரில் கொண்டு விட்டுரும், நாஸ்தீக கொள்கையில் கொண்டு விட்டுரும். எனவே அறிஞர்களில் சிலர்கள் லா தஃபக்கரு ஃபீ ஸலாசத்தி அஷியா, மூணு வஸ்துவில் நீங்கள் உங்களுடைய நற்சிந்தனைகளை செலுத்த வேண்டாம். மூன்று விஷயத்தில், அதிலே லா தத்தஃபக்கரு ஃபில் ஃபக்ரி ஃபயகிசிரு ஹம்மக, வறுமையில் நீங்கள் வறுமையாக வாழுகின்ற பொழுது நாம் ஏன் வறுமையாக இருக்கின்றோம், நாம் அல்லாவை அஞ்சுகின்றோம், ரசூலுக்கு வழிபடுகின்றோம் என்ற சிந்தனையை கொண்டு வந்து அந்த வறுமையை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அப்படி சிந்தித்தால் ஃபயகிசிரு ஹம்ம வ ஹம்மக, கவலையும் அதிகமான வசனங்களையும் உனக்கு கொடுத்து விடும். ஒய் எசீது ஹிர்சக, உலகத்தின் பேராசையை கொடுத்து அவன் அப்படி வாழ்றான், இவன் எப்படி வாழ்றான், நம்ம வாழ்ந்தா என்ன, நம்ம அல்லாவை நினைக்கிறோம், நமக்கு தரலையே, கண் இருக்கா மூக்கு இருக்கா, இப்படியெல்லாம் நாம் கேட்கக்கூடாது. அதற்கு ரெண்டாவது வலா தஃபக்கரு ஃபில் துல்மி மின் துல்மிக, அநியாயத்தை அவன் செய்கிறான், நல்லா இருக்கான், உலகத்தை வசதியோடு இருக்கான் என்று நீங்கள் அந்த அநியாயக்காரர்களை சிந்திக்க வேண்டாம். காரணம் அப்படி சிந்தித்தால் நீங்கள் இருளில் வாழ்வீர்கள். பயுகல்லிலு கல்பக, உங்களுடைய கல்பு இறுகிவிடும். நாமெல்லாம் நினைக்கிறோம், தொழுகிறோம், ஓதுறோம், அல்லா அல்லாண்டுதுறோம், திக்ரி பிக்ரி செய்கிறோம், தஸ்பீ செய்கிறோம், நமக்கு இப்படியா ஒரு சோதனை அப்படின்ட்டு இல்லை. சோதனையும் வேதனையும் அல்லாவுடைய ரஹமத். ஆனால் நம்ம அல்லாவை நெருங்கி ஒரு மூமின் கேட்கும்போது முனாஃபிக்கு முஷ்ரிக்கு பாவிக்கு தருகின்ற அல்லாஹ் நமக்கு தரமாட்டானா? அல்லாஹ் சொல்கிறானே அன்னி உஜீபு இதாதா, ஒரு மனிதன் என்னை நெருங்கி அழைத்தால் அவனுடைய மனக்கவலையை தீங்கை நான் நீக்கிறேன்றானே அல்லாஹ். நாம நெருங்க தாமதப்படுத்துகிறோம், நெருங்க தெரியல, நெருங்குவதற்குண்டான வாய்ப்பை சொல்லித்தரும் ஆட்கள் இன்றைக்கு இல்லை. எனவேதான் அல்லாஹுவை ரசூலை படைப்பினங்களை குறை காண்பது என்பது அது ஒழுகிய கபோதி கண்ணாகத்தான் இருக்கும். எனவே அதிகமாக நற்சிந்தனைகள் இருக்க வேண்டும். வயொக்கு சிறு ஹக்கு தக்க வயதமு கைலக்க, பொறுமையோடு விவேகத்தை கடைபிடி, ரோஷம் கோபம் வீண் விவகாரங்களில் ஈடுபடாதே. அதிக நேரம் நல்லதை சிந்தி, உலகத்தின் பொருள் நம்மளிடத்தில் இல்லையே, உணவு உடை நம்மிடத்தே சொகுசாக இல்லையே, நம்மிடத்தே கார் பங்களாக்கள் இல்லையே என்று நீ சிந்திக்காதே. அப்படி நீ சிந்தித்தால் தசவஃபில் அமல், அமலிலே உனக்கு தஸ்வீஃப் நற்சிந்தனைகள் கபூலாக்கப்பட்ட நிலை வராது. எனவேதான் பேணுதல்களில் மிகச் சிறந்த பேணுதல் அல்லாஹுவை அல்லாஹுவோடு சிந்தித்து
ரசூலை அடையும் வழியிலே அவர்கள் காட்டித்தந்த அந்த வழிமுறை நமூனாவின் அடிப்படையிலே நாம் வாழ்வது ரொம்ப சாலச்சிறந்தது. அறிஞர்களிலே சிலர்கள் ஃபீ சிதிக்கின் நீயா, உண்மையான எண்ணங்களிலே உயர்வாங்குவதை கொண்டு நமக்கு விவரிக்கின்றார்கள். அமல்களிலே இஸ்லா சுல்கள், ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலை, வத்தவாலுகள் பேணுதல், வத்தமாமு ஹாதைனி பிஸ்ஸுஹுது ஃபித்துன்யா, இவ்வுலகத்தில் நாம் போதுமான நிலையை நமக்குள் நினைத்து தந்தண்டிப்பு செய்வது. ஒன்று பரிபூர்ண நிலை, இரண்டாவது இஸ்லாஹான சுல்ஹான அமல், மூணாவது பணிவு, நாலாவது ஜுஹுது, உலகத்தில் தன்தண்டிப்பு செய்வது. வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தி என்னஹும் சுபலனா அப்படின்னு சொன்னா, ஃபத்தவா முஹாதிஹி குல்லுஹா பாலஹும் வல் ஹசனு ஃபி அம்ரில் ஆஹிரா. இந்த மனிதனுக்கு இந்த உள்ளத்தில் உள்ள குபாட கவலைகள் எல்லாம் நீங்கி மர்மியை பற்றி உண்டான கவலை ஏற்பட்டு இவன் ஃபகது ஃபாஸ ஃபௌசன் அதீமா, மகத்துவமிற்ற மிக்க வெற்றியின் நிலையை பார்த்து ஓடுவான். அதிகமான கவலையும் அதிகமான கோபமும் மனிதர்களுக்கு மரணத்தை மறக்க செய்யும். எனவே மௌத்தை பற்றி உண்டான கவலை, மரணத்திற்கு பெரிய உண்டான அந்த அடக்க நிலையை பற்றி உண்டான அந்த இடத்தின் கவலை, மறுமையில் நம்மை கேட்கப்படும் கேள்விகளுக்கின் கவலை, இந்த மூன்றையும் நாம் கொள்வோமேயானால் நமக்கு மூன்று விஷயங்கள் சித்தியாகும். ஒன்று, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் முடியும். இரண்டாவதாக, நல் அமல்களில் அல்லாஹு ரசூலுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் ஏவியதை கடைபிடிக்க முடியும். மூன்றாவதாக, தீய விஷயத்தின் பக்கம் நாம் செல்வதிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும். மூன்றை கொண்டு மூன்றை நாம் அடைய முடியும். எனவேதான் காலு அஹ்லாக்குல் அபுதாலி அஷரத்துன், அல்லாஹ்வுடைய அபுதால், தன்னை நிந்தித்து வாழ்ந்தவர்கள் அபுதால்களுடைய அடையாளங்கள் பத்து. அதிலே ஒன்று, சலாமத்து சதுர், நெஞ்சத்தில் எப்போதும் சாந்தியாக இருப்பாங்க. ஒருத்தர் சொல்கிறான், நிம்மதியே இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் செலவாகுது, எப்போ பார்த்தாலும் நோயாகுது, எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனை, மனைவியோட படுக்க முடியல, மனைவி கட்டுப்பட மாட்டா, புள்ள குட்டியை கட்டுப்பட மாட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டியா அப்படி ஒரு மனிதன் சொல்கிறான், இந்த அவன்கிட்ட குறை இருக்குது ஈமான்லன்னு அர்த்தம். காரணம், என்னுயிர் தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு சஹாபிக்கு ஒட்டக கட்டுப்படலை. அந்த சஹாபி போய் ரசூலுல்லாட்ட சொல்கிறாங்க. உடனே ரசூலுல்லா அந்த ஒட்டகையை அழைத்து கேட்டாங்க. அந்த ஒட்டகை சொல்லிச்சு, யார் ரசூலுல்லா, பரலாக்கப்பட்ட கடமைகளில் இஷாவுடைய தொழுகை கடைசி தொழுகை தொழுகாமல் உறங்கி விடுகின்றார், எழுந்திரித்து தொழுகு என்று நான் அவருக்கு கட்டுப்பட மாட்டேன், நீ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படலை, நான் உனக்கு கட்டுப்படலை என்று சொன்னேன். இதனுடைய நீதம் நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. அப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சஹாபியை பார்த்து, பார்த்தியா, தொழுகாமல் தூங்காதே, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, ரசூலுக்கு தாழ்த்து வழி செய், அந்த ஒட்டகை உனக்கை தாழ்த்து வழி செய்யும்டாங்க. சந்தோஷமாக தலையை ஆட்டி அந்த ஒட்டகை அவருடைய பொற்பாதத்தை முத்தமிட்டு சிறமேற்கொண்டு அதிலிருந்து அவர்களுக்கு கட்டுப்பட்டது என்ற சம்பவத்தை பார்க்க முடியுது. எனவே நீண்ட சம்பவம் உதாரணத்துக்காக, இந்த உதாரணங்கள் எல்லாம் இஸ்லாத்தை சொல்லப்பட்டது, மனிதர்கள் மனிதனாக வாழணும், அப்பத்தான் உள்ள உடல்ல சலாமத்து வரும். ஒரு தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து அப்படின்னு சொன்னா அவனுடைய உள்ளம் ததும்பாமல் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து சொல்லுபவனும் சொல்லப்படுபவனும் நீங்க நிம்மதி அடைஞ்சிட்டான். இந்த இரண்டு பேரும் நிம்மதி அடைந்ததால் அல்லாஹ் ஒரு சலாம் சொல்றான். எப்படி பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், உலகத்தில் சாந்தியோடு வாழ்ந்து சொன்னவரும் சொல்லப்பட்டவரும் நீங்கள் நிம்மதியாக உள்ள போங்க, சலாமுன் அலைக்கும் திபுத்துன் ஃபதுஹுலுஹா ஹாலிதீன், நிரந்தரமாக சலாமத்தோடு இருங்கன்றான். இந்த சலாமத் ஏற்படுத்துவதற்கு மேலே கூறப்பட்ட காரணங்கள், மூன்று காரணங்கள் தேவை. நம்மிடத்தில் இருக்கின்றதா, நாம்
சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம். இரண்டாவதாக சகாவத்துல் மால், தான் சம்பாதிக்கும் பொருளிலிருந்து நிறைய அல்லாவுக்காக இரண்டு பங்கு செலவு செய்யணும். ஒரு பங்கு தனக்கு, ரெண்டு பங்கு அல்லாவுக்கு. ஒரு பங்கு அல்லாவுக்குண்டு வாங்க, மறுபங்கு சுற்றத்தார்களுக்கு. ஆக இந்த மூன்றில் ஒன்று அல்லாவுக்கு, ஒன்று சுற்றத்தாருக்கு, ஒன்று இவனுக்கு. ரெண்டு பங்கு போக ஒன்று தான் இவனுக்கு. அப்போ அந்த அப்தால்கள், இறை நேசர்கள், இறையை அஞ்சி வாழும் நல்லுள்ளங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு இதாஅத் செய்யும் உள்ளங்கள் சகாவத் அதிகமாக செய்யும். முதல் சலாமத்து, ரெண்டாவது சகாவத், மூணாவது சிதுக்குல் லிசான், நாவால் உண்மை பேசக்கூடிய உள்ளம். அதாவது அவன் பொய் பேசுகிறான்ப்பா நாவுலண்டுவாங்க. நாவு வேறு, நஃப்ஸு வேறு, கல்பு வேறு. இந்த நாவை நஃப்ஸில் கொழுகி நஃப்ஸை கல்பில் கொழுகுனாதான் உண்மை வரும். இன்னமல் முஃமினு நல்லதீன இதா துக்கிரல்லா வஜிலத்து குலூபுஹும் குலாலமின் சொல்கிறான். ஆஹா, என்ன ஆயத்து! பல கோடி மில்லியன் வைரத்தை எடை போட்டு டன்களாக வைத்தாலும் இந்த ஒரு ஆயத்தின் ஒரு ஹர்வுக்கு ஈடாகாது. சுபஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவ்வத்தை இல்லா பில்லாஹ். அப்போ சிதுக்குல்லிசான், நாவில் உண்மை பேசுவார்கள். அதற்கு அடுத்து தவாலு உன் நஃப்ஸு, நஃப்ஸு அந்த நஃப்ஸ் இருக்கே அம்மாரா, அது அவர்களுக்கு அடிபணியும். அது அடிபணிந்து விட்டால் இவர்கள் பொறுமையோடு இருப்பார்கள். அதற்கு அடுத்து சபரும் ஃபி ஷித்தா, இவனுக்கு கடுமை நிலைகள் வரும்போது அவன் ரொம்ப சித்தத்தாக பொறுமையாக இருந்துக்கிடுவான் கடுமையிலையும். ஒல் புகா ஊஃபி ஹல்வத்தி, தனித்து அல்லாஹ்வை அஞ்சி அழுவான் பாவத்தை நினைத்து. இப்போ பாவம் செஞ்சுட்டு என்ன செய்யணும்? நான்லாம் பாவம் செய்யலைங்க, எல்லாம் கல்பு நிறையா இருக்கான், எல்லாம் என்னை விட ரசூலுல்லாவை யாருங்க நினைப்பான்றான். ஆனால் தனித்து நாம் அழுது அல்லாவிடத்தில் பச்சாதாபப்பட்டு அல்லாஹ் ரசூலை நினைக்கின்றோமா? நெஞ்சின் மீது கை வையுங்கள். அடுத்து அந்நசீஹத்துலில் ஹல்கி, படைப்பினங்களுக்கு நல் உபதேசம் செய்வார்கள். இந்த நல் உபதேசம் என்பது மெஞ்ஞான ரத்தின நியமத். ரத்தினக்கல் ஒருத்தன் வாங்க போகிறான்டா, அவன்கிட்ட பொருள் இருக்கணும், அந்த அளவுக்கு மதிப்பு கெப்பாசிட்டி இருக்கணும் உங்கள் பேச்சில். ஆனால் ஈமானில் ஒருத்தன் உபதேசம் பண்ணுறான்டா, அவனுக்கு ஈமானின் கெப்பாசிட்டி, அல்லாஹ் ரசூலை அடைந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அடுத்து ரஹமத்தன் லில் முஃமினீன், மூமினுக்கு கிருபையோடு நடந்து கொள்வான். அடுத்து தஃபக்கரு ஃபில் ஃபனா, தன்னுடைய விஷயத்தில் அல்லாஹ் ரசூலுக்காக தன்னை அழித்து உயர்வாக வேண்டும் என்று அவன் நினைப்பான். வல்லது என ஜாகது ஃபீனா, அந்த அடிப்படையில். அடுத்து வல் அபரத்து மினல் அஷியா, அல்லாஹுடைய படைப்பினங்கள் படைக்கப்பட்ட பொருளை கொண்டு இவன் அல்லாவிற்கும் ரசூலுக்கும் வழிபட்டு சிந்திக்க ஆரம்பிப்பான். இதை அபுதால்களின் நிலை, மேல் கூறப்பட்ட நிலை. அந்த பத்தை அடைவதற்கு பத்து விஷயத்தை நாம் தவிழ வேண்டும். அந்த பத்து விஷயத்தை அடைவதற்கு பத்து விஷயத்தை நாம் தவிழ்கின்ற பொழுது மிக உயர்வானவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்குவான் என்பதில் எத்தகைய சந்தேகம் இல்லை. எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சில விஷயங்களில் பேணுதல் என்பதை மிக அசலாக வச்சிருக்கான். இந்த பேணுதல் என்பது ஹம்து சுக்குரோடு இருக்கணும். எனவே நாவால் அல்லாவுக்கு சுக்குர் செய்யணும், கல்பால் அல்லாவிற்கு ஹம்து செய்யணும், உடலால் அல்லாவிற்கு நாம் அதிகப்படியான நன்மைகள் செலுத்த முடியும். எனவேதான் ஒன்று சலாமத்து, ரெண்டாவது சகாவத்து, மூணாவது சிதுக்குல் லிசான், நாலாவது தவாதொழு, அஞ்சாவது சபுரு, ஆறாவது புகா, ஏழாவது நசீஹத்து,
எட்டாவது ரஹமத்து, ஒம்போதாவது ஃபனா, பத்தாவது எபரத். இந்த பத்தும் இருந்தால் ஈமான் நம்மிடத்தே சித்தியாகி முக்தி பெற முடியும். அண்டமா முனிவரெல்லாம் அடங்கினார் ஓட்டைக்குள். அல்லாவை அடைய வேண்டும் என்று நாடியவர்களெல்லாம் அந்த ஜீரோவில் அடங்கினார்கள். தனக்கென்று நிலை இல்லை, தனக்குத்தான் ஒன்றும் இல்லை, தன்னிடத்தில் ஏதும் இல்லை என்ற நிலை லா இலாஹ என்று கொண்டு வந்தாங்க. அப்ப அங்க இல்லல்லா உற்பத்தி ஆச்சு, அதை அடையத்தான் நாம திக்ரி செய்யறோம். என்னிடத்தில் ஏதும் இல்லை, என்னிடத்தில் இருப்பதெல்லாம் ஒன்னே ஒன்னு, கண்ணே கண்ணு, அல்லாஹ் ரசூல். இதை உறுதிப்படுத்துவதற்குத்தான் உள்ளத்தில் ஏதும் இல்லை என்ற சிந்தனையை நாம் கொண்டு வரணும். ஒன்றுமே இல்லாமல் குபாடத்தில் வாழ்ந்து கொண்டு என்கிட்ட எல்லாம் இருக்குது, என்கிட்ட எல்லாம் இருக்குது, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அல்லாஹ் வஞ்சி என்ன பிரயோஜனம் என்று கேட்கக்கூடிய நிர்மூட மூடிகளுக்கு அவர்கள் நரகவாதிகள் என்பதற்கு தனக்குள் தான் எவடேசனை வைத்து கொண்டார்கள். இத்தகைய தீய பழக்க வழக்கங்களை களைவதற்குத்தான் மேற்கூறப்பட்ட இந்த பத்து விஷயங்கள். பத்தை கொண்டு பத்தை அடைவோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டுமாக. யா அல்லா, நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ வாழுகின்ற காலகட்டத்தில் நிர்பந்தமான முறையில் செய்த தவறுகள், மனோ இச்சையால் செய்த தவறுகள், எங்களுடைய இன்பத்திற்காக செய்த தவறுகள், அந்த அவயவங்களால் உள்ளுறுப்பு வெளியுறுப்பு நடைமுறைகளால் செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தையும் அர்ஹமுர் ராஹிமீனே, அஹ்மது முகமது என்னும் திருநாமத்தின் பொருட்டை கொண்டு பாபா ஆதம் அலி சலாத்து வலாம் அவர்களை, ரப்பனா லலம்னா அம்ஃபுசனா வயல்லம் தவஃபிர்லனா வ தரஹம்னா லடகூனன்ன மினல் ஹாசிரீன் என்று மன்னித்து மன்னிப்பை வழங்கிய வாழ்வை கொடுத்ததை போன்று, தர்திரியத்தை நீக்கியதை போன்று நபி யூனுஸ் அலை இஸ்லாம் லா இலாஹ இல்லாந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன் என்று மக்களிலிருந்து பிரிந்து அவர்கள் கப்பலிலே தள்ளப்பட்டு கடலிலே தள்ளப்பட்டு மீன் வயிற்றுக்குள் உன்னுடைய மன்னிப்பை, லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் ஜாலிமீன் என்ற அந்த இஸ்திஃபாரின் பரக்கத்தை கொண்டும், அல்லாஹும்மா இன்னா நஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வ நஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் وَنَعُوذُ بِكَ مِنَ الْجُبْنِ وَالْبُخْلِ وَمِنَ غَلَبَةِ الدَّيْنِ وَقَهْرِ الرِّجَالِ اللَّهُمَّ اهْدِنَا فِيمَنْ هَدَيْتَ وَعَافِنَا فِيمَنْ عَافَيْتَ وَتَوَلَّنَا وَبَارِكْ لَنَا فِيمَا أَعْطَيْتَ என்று என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னிடத்தில் கேட்டுப்பட்ட அத்தனை நேமத்துக்களையும், நம்பிமார்கள் கேட்டுப்பட்ட மஃபிரத்துக்களையும் உம்மிடத்தில் நாங்கள் இறையுஞ்சி கேட்கின்றோம். நாங்கள் பாவிகள், எங்களை நீ கைவிட்டு விடாதே. எங்களுடைய இயல்புகள் பாவத்தைத்தான் செய்ய வைக்கின்றது, வேறு வழியில்லை. பாவ உலகிலே படைக்கப்பட்ட நாங்கள், எங்களை நீ ஷெய்த்தானுடைய உருவிலிருந்து, ஷெய்த்தானுடைய செயல்பாடுகளிலிருந்து நீக்கி பரிசுத்தம் என்னும் ஹிதாயத்தின் நேர் வழிகளால் மூமின்களை வாழ வைத்ததை போன்று, அபுதார்கள் முத்தக்கியன்கள் மூமின்களை வாழ வைத்ததை போன்று, இந்த மேல் கூறப்பட்ட பத்தை தவிழ்ந்து பத்தை அடைய எங்களுக்கு நீ அருள்பாலி. அருகமுர் ராஹ்மீனே, அருகமுர் ராஹ்மீனே, எங்களுடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் யாரெல்லாம், குறிப்பாக எங்களுடைய மனைவி மக்கள் பேரம்பேத்தி பிள்ளை குட்டி முழு உலக முஸ்லிம்கள் உம்மத்தி முஹம்மதியாவில் காலில் பட்ட தூசிகளை கூட அருகமுர் ராஹிமீனே நரகத்திற்கு அனுப்பாமல் மன்னித்து
உம்மத்தம் வாஹிதா, ஒரே உம்மத்தாக நீ ஆக்கி எங்களுக்கு விளக்கு சக்தியை கொடுப்பாயாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஈமானில் உயர்த்துவாயாக, நோய் நொடி இல்லாத வாழ்வை தருவாயாக. இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது யாழ்லா எங்களுக்கு தரும் நியமத்தை நீ உள்ளூரிலே எங்களுக்கு நீ தருவாயாக. அந்த ரிசுக்கை கொண்டு நாங்கள் அனுபவித்து குடும்பங்களுக்கு கொடுத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து நாங்கள் மிக மிக லாக் லாக் சந்தோஷம் அடைகின்ற உனக்கு சுக்குர் செய்கின்ற லாக் லாக் சுக்குர் செய்கின்ற சுபஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய உத்தம சீதேவிகளாக ஆக்கி வைப்பாயாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.